அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பயனுள்ள வீட்டு குறிப்புகளை கொஞ்சம் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ அதை பத்தி கொடுத்துருந்தேன். அது நிறைய வியூஸ் போயிருந்ததுனாலையும் நிறைய பேர் அதை திருப்பி போட சொல்லி கேட்டதுனாலையும் எகைன் ஒரு வீடியோ கொடுக்குறோம். இப்போ நைட்டு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ற பாத்திரம் எல்லாம் கழுவுறோம் இல்லைங்களா, அந்த சிங்க் இல்லை பாத்ரூம் இதுலேயே வந்து ப்ளீச்சிங் பவுடர் நல்லா தேய்ச்சி அப்படியே விட்டுட்டோம்னா காலையில வரைக்கும் அப்படியே இருந்துச்சுன்னா கரப்பான்பூச்சியோட தொல்லைகள் இல்லாமல் இருக்கும். இப்போ காய்கறி பழங்கள் எல்லாம் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடியா ஒரு 2 நிமிஷம் வினிகர் போட்டுட்டு 2 சொட்டு அதில் ஒரு 2 லிட்டர் தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்து வச்சுட்டு அலசி வச்சு பாருங்க, ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ தேங்காய் மூடி வந்து நம்ம சொரவிடுவோம். சொரவனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே வச்சிங்கன்னா உடனடியாக கெட்டு போயிடும். அதுக்கு பதிலாக தேங்காய் மூடியில் கொஞ்சம் உப்பு தேடா வச்சோன்னு சொல்லி சொன்னால் அது 2 நாளைக்கு அப்படியே இருக்கும். மொசைக் ஃப்ளோரில் க்ளீன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக க்ளீன் பண்ணணும்னா போகவே போகாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துட்டு சாப் பீஸ் போட்டிருக்குது இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணால் இல்லைன்னா சலவை சோடா ஒரு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணி பாருங்க, நல்லா சுத்தமாக பழச்சுன்னு இருக்கும். எலுமிச்சம்பழம் பார்த்துலாம் பார்த்தோம்னா கடையில் வாங்கிட்டு வந்து வச்சு 2 நாளே வாடி போயிடும் இல்லைங்களா, அது வாடாமல் இருக்கணும்னா 2 நாள் கழிச்சு ஒரு 10-10 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு போட்டு எடுத்து வச்சோம்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு வாரம் வரைக்கும் அது வாடாமல் அப்படியே இருக்கும். இப்போல்லாம் கடலை எண்ணெய் வந்து மில்லுலேயே வாங்கிட்டு வர்றதுக்கு நம்மளாம் பழகிட்டோம் இல்லைங்களா, முன்ன மாதிரி இல்லை கடையிலேயே வாங்கி யூஸ் பண்ணலை. அப்படி வாங்குற கடலை எண்ணெய் வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கணும். ஒரு சின்னதாக புளி எடுத்து கடலை எண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சோம்னா கெட்டு போகாமல் இருக்கும். பொதுவாக வெள்ளை துணியெல்லாம் துவைக்கணும்னு வச்சுங்களேன், என்னதான் பவுடர் போட்டாலும் என்னதான் துவைச்சாலும் அது வெள்ளையாகாத மாதிரியே இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டேபிள் சால்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து ஊற வச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் நல்ல துணியெல்லாம் துவைக்கும்போது பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். பொதுவாக நம்ம வீட்டில் சமைக்கும்போது என்ன பண்ணுவோம், கருவேப்பிலையெல்லாம் முதலே போட்டு வணக்கிடுவோம் இல்லைங்களா. சம்டைம்ஸ் வந்து கொத்தமல்லி தரையும் கூட சேர்த்தே வணக்கிடுவோம். ஆனால் அதை அப்படி பண்ணாமல் சாப்பாடெல்லாம் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் கொத்தமல்லி தரையும் பச்சையாக போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பிணி சத்தும் உடம்புக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். பொதுவாக கேரட்டு பீட்ரூட் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருப்போம், அப்புறம் என்ன நடந்தது அது வாடிடும். எடுத்து கட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா. அதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா கட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி உப்பு கலந்த நீரில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுட்டு எடுத்து கட் பண்ணி பாருங்கள், எப்பவும் போல் ஈஸியாக இருக்கும். பொதுவாக பிஸ்கட் எல்லாம் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம், குழந்தைகள்லாம் நிறைய இருந்திருக்காங்க, இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து வெளியிலலாம் அதிகமாக போக முடியாதுன்னு ஒட்டா வாங்கி வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. அந்த பிஸ்கட் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும், உதிரி உதிரியாக போகாமல் இருக்கணும், என்ன பண்ணணும்னா ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டுட்டு அதுக்கப்புறம் பிஸ்கட் பாக்கெட்டெல்லாம் உள்ளே வச்சுட்டோன்னு சொல்லி சொன்னால் அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பிஸ்கட் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ குக்கர் சாதமெல்லாம் சமைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், அரிசி நல்லா 2-3 தடவை கழிஞ்சிட்டு அப்புறம் தான் சாப்பாடு வைக்கிறோம். சுகர் நிறைய பேர் வீட்டில் இருக்குது இல்லைங்களா, அதனால் அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார்ச் இருக்கும், அதை வேஸ்ட்டு பண்ணாமல் செடிகளுக்கு ஊற்றணும்னு சொல்லி சொன்னால் செடிகள் நல்லா வளரும், அந்த சத்து வேஸ்ட் ஆகாமல் செடிகளுக்கு போய் சேரும். ஸோ வீட்டில் வந்து மசாலாலாம் வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்குலாம் நல்லா வேக வைப்போம் இல்லைங்களா, அந்த வேக வச்ச தண்ணீரை வேஸ்ட்டு பண்ணாமல் அதை வச்சு பாத்திரங்களில் கழுவி பாருங்கள், பாத்திரமெல்லாம் நல்லா பளிச்சுன்னு நல்லாயிருக்கும். பொதுவாக குக்கர்ல எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப நாள் அடியில் வச்சு வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா கரை பிடிச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா. அப்போ அது என்ன பண்ணால் உப்பு காயை கொஞ்சம் எடுத்து லைட்டாக தேய்ச்சோன்னு சொல்லி சொன்னால் அந்த கரையெல்லாம் பளிச்சுன்னு போயிடும். பொதுவாக நம்ம கால் தொடைக்கிறோம் இல்லைங்களா மேட்டு, அதை வந்து சீக்கிரமாக அழுக்கு பிடிச்சிக்கும், அது இந்த காலகட்டத்தில் மழை காலத்தில் வந்து ரொம்ப அழுகு பிடிச்சிக்கும், அதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், துவைச்சி போட்டாலும் காயவே காயாது. அப்படி இருக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் பழைய நியூஸ் பேப்பரை மிதியடிக்கு அளவாக கட் பண்ணி அதுக்கான நியூஸ் பேப்பர் வச்சுட்டோம்னா அது அழுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேப்பர்லேயே வந்துடும், ஈஸியாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது ஆப்பிள் கேரட் ரெண்டையும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன், ஆப்பிளையும் கேரட் வந்து ஒரே இதில் வைக்கக்கூடாது, அதாவது வந்து ஒரே கபோர்டு இருக்கும் இல்லைங்களா ஃப்ரிட்ஜில், அதில் ஒரே பிளேஸில் வைக்காமல் மாற்றி மாற்றி வைக்கணும். ஏன்னா ஆப்பிள்ந்து வர்ற கேஸ் வந்துட்டு கேஸ் ஸ்மெல்லு ஒருவேளை கேரட் மேலே போச்சுன்னு சொல்லி சொன்னால் கேரட் வந்து ஒரு மாதிரி கசப்பான வாசத்துக்கு வந்துடும், அதனால தனித்தனியான கபோர்டில் வைக்கிறது நல்லது. பீன்ஸ் காயெல்லாம் பார்த்தோம்னா சீக்கிரமாக வேகாது, அது அடுப்பில் போட்டு வச்சதுனால கொஞ்சம் நேரம் வரைக்கும் வேக வைக்கணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா பீன்ஸ் போட்டு வறுத்து விட்டுட்டு ஒரு 2 சொட்டு வந்து எலுமிச்சம்பழ சாறு விட்டோம்னு சொல்லி சொன்னால் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு வேளை குழம்புல ஏதாவது நமக்கு தெரியாமல் ஏதாவது கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போட்டோம்னு வச்சுக்கலாம், ஒன்றும் கவலையப்பட வேண்டியதில்லை. ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு உள்ளே போட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த சாப்பாட்டில் இருக்க அந்த குழம்புல இருக்கிற உப்பெல்லாம் வந்து அந்த உருளைக்கிழங்கு எடுத்துடும், அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு எடுத்து த்ரோ பண்ணிடலாம், குழம்புல வந்து உப்பு சரியாயிடும்.
இப்போ பொதுவாக நம்ம எல்லாத்து வீட்லையுமே உட் ஒர்க்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. கொஞ்ச நாள் ஆனதுக்குமே வந்து அது ஒரு மாதிரி குப்பை பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி கருப்படிச்ச மாதிரி வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லேசான வெது வெதுப்பான நிலையில் கடுகு எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, கடுகு எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு அதை தண்ணியில் துணியில் நடிச்சு தொடச்சோன்னு சொல்லிச்சுன்னா வார்னிஷ் அடிச்ச மாதிரி நல்லா பளபளான்னு இருக்கும். இது மாதிரி இன்னும் பயனுள்ள தகவலை இனி ஒரு வீடியோவில் கொடுக்குறதுல தவறாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.